இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் குழந்தை வேண்டியும் குழந்தை பிறந்தால் எடைக்கு எடை வெள்ளி காணிக்கையாக செலுத்துவதாக திருப்பதியில் வேண்டிக் கொண்டார்கள் வேண்டுதல் பலனாக ஏழுமலையான் குழந்தை பாக்கியத்தை வழங்கினார் வேண்டியபடியே அந்த நேர்த்திக்கடனை செலுத்த திருப்பதிக்கு பல தடவை முயற்சித்தும் நேர்த்திக்கடனை செலுத்த முடியவில்லை இறுதியாக அந்த நேர்த்திக் கடனை திருப்பதிக்கு இணையான தென் திருப்பதிக்கு அந்த காணிக்கையை நேற்று தென் திருப்பதி பெருமாள் கோவிலில் செலுத்தினார்கள் பெருமாள் மூலவருக்கும் உற்சவருக்கும் கிலோ வெள்ளி பூணூல் மற்றும் வெள்ளி கிரீடமும் தாயார் மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருக்கு வெள்ளி கிரீடமும் வழங்கினார்கள் சுமார் மூன்று லட்சம் பெருமான வெள்ளி ஆபரணங்களை நன்கொடையாக வழங்கியவர்கள் பாலை சாந்தி நகர் சவுந்தரபாண்டியன் குடும்பத்தினர் நன்கொடையாளர் சாந்திநகர் தொழிலதிபர் சவுந்தரபாண்டியன் திருமதி உமாதேவி தம்பதியினர் இதனை செய்தனர் இந்த நன்கொடையாளர் சவுந்தரபாண்டியன் குடும்பத்தினர் திருக்கோவிலுக்கு வழங்கிய மூன்று கிலோ வெள்ளி அணிகலன்களை நிர்வாகத்தின் சார்பில் திரு முரளி பட்டாச்சார் பெற்றுக்கொண்டு கௌரவப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி ராம்குமார் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன் முன்னாள் அறங்காவலர் டி வி சங்கர் கிருஷ்ணன் கோவிந்த பட்டாச்சார் முத்துப்பாண்டி உச்சி மாகாணி மனோஜ்குமார் அம்பால் பெருமாள் கிருஷ்ணாபுரம் செல்லப்பா வல்லநாடு வள்ளி நாயகம் மற்றும் நெல்லை பாலாஜி ஸ்டோர்ஸ் அதிபர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்